டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு மாலை வணக்கம் போர்க்குற்றவாளிக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தில் ஓர் உடன்பாடு பாலியல் பலாத்காரத்தை ஓர் ஆயுதமாக பாவித்து தனது படையினருக்கு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடும் பொழுது வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடியவாறு அன்டிபயோட்டிக்கா எனப்படும் தடுப்பு மருந்துகளையும் கொடுத்து பெண்கள் மீதான சிறு பிள்ளைகள் மீதான பாலியல் பலாத்காரத்தை நடத்தி சுமார் எண்ணூறு பெண்கள் வரை படுகொலை செய்த டிஆர் கொங்கோ நாட்டினுடைய பொஸ்கோ டகண்டா என்கின்ற போர்க்குற்றவாளிக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றே ஆபிரிக்காவினுடைய டிஆர் கொங்கோவில் இவர் ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் டெமினேட்டர் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவராகவும் இருந்தார் இவருடைய குறியீட்டு பேரை கேட்டாலே அப்பகுதி நடுங்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் கொடுமைகளை செய்த ஒருவராக இருந்தவர் போர்க்குற்ற நீதிமன்றினால் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த இவர் ஏழாண்டுகளின் பின்னதாக ருவாண்டா நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயத்தில் சரணடைந்தார் அதன் பின்னர் இவர் மீதான வழக்கு கடந்த மூன்றாண்டு காலமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று கால பகுதியில் இவருடைய அடாவடித்தனங்கள் அப்பகுதிகளில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இவருடைய படை அணி ஜூபிசி படை அணி என்று அழைக்கப்படுகின்றது மூன்று வருடங்கள் நடைபெற்ற வழக்கில் இவர் சிறை கொட்டடியில் இருந்து ஆங்கிலத்தை சிறிது பேச பழகி எழுத பழகி பியானோவையும் வாசித்திருக்கின்றார் இக்காலகட்டத்திலே இவருடன் பழகி பார்த்த பொழுது இவர் மிகவும் சாதாரணமான ஆளாகவும் இவர் தண்டனைக்குரிய கொடிய குற்றவாளியா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு மிக சாதாரணமான ஒரு மனிதராகவே இருந்ததாக கூறப்படுகின்றது இருந்த பொழுதிலும் இவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது போர்க்குற்றவாளிகளினுடைய வரலாற்றில் பல போர்க்குற்றவாளிகளை அந்தந்த நாட்டு அரசுகளே பாதுகாத்து வருகின்ற நிலையில் இவர் தலைமறைவாக ஏழாண்டுகள் இருந்து தானாக சரணடைந்த முதலாவது போர்க்குற்றவாளியாக இருக்கிறார் சீனா அமெரிக்கா இரு நாடுகளிடையே கடந்த இரண்டு வாரங்களாக நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக இரு நாட்டு பொருட்களுக்கும் இடையே விதிக்கப்படும் வரிகள் தொடர்பாக ஒரு உடன்பாடு எட்டி தொட்டப்பட்டு இருப்பதாகவும் வரும் இரண்டொரு தினங்களில் இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்றும் அடிப்படையான விடயங்கள் பற்றி தாம் ஆழமாகவும் புரிந்துணர்வுடனும் பேசிக்கொண்டதாக கொண்டதாக சீனாவினுடைய வர்த்தகத்துறை பிரிவினர் கூறுகின்றார்கள் இந்த வர்த்தகப் போரும் முழுவதாக ஓய்ந்து விடாவிட்டாலும் கூட முக்கியமான சில விடயங்களில் இரு நாடுகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தமாக இது இருப்பதாக கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து பங்குச்சந்தையில் சந்தையில் திடீரென உயர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து பீசிய வணக்கம்